இந்த வீடியோவில் நேற்றுக்கு நாங்கள் கனெக்ட் பண்ண டிவிலேருந்து ஹோம் தேட்டர், ஓகேங்களா, டிவிலேருந்து செட்டாபாக்ஸு, செட்டாபாக்ஸ்லேருந்து ஹோம் தேட்டர் கனெக்ஷன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸு, ஜஸ்ட் ஒரே நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். அது என்னென்னா, அந்த ஒரே ஒரு போர்ட்டு தெரியாதனால, எந்த போர்ட்டும் தெரியாதனால நம்மளுக்கு சவுண்டு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரே ஸ்டெப்பு தான், வீடியோவும் என்னால் எடுக்க முடியல, இமேஜஸ் தான், அந்த இமேஜஸில் அப்படியே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ரொம்ப ஈஸி, சொன்னாலே புரியும் அப்படின்ற மாதிரி ஸ்டெப்ஸ் தான் இது. ஃபஸ்ட்டு, ஓகேங்களா, நீங்கள் எந்த செட்டாப் பாக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, ஏர்டெல், டாடா ஸ்கை, ஓகேங்களா, சன் டைரக்ட், வீடியோகான், அதுக்கப்புறம் கேபிள் செட்டாப் பாக்ஸு, கவர்மெண்ட் கேபிள் செட்டாப் பாக்ஸ், எந்த செட்டாப் பாக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, செட்டாப் பாக்ஸ்லேருந்து உங்கள் டிவிக்கு ஒரு கேபிள் போட்டுருங்க. ஹெச்டிஎம்ஐ கேபிள்னே வச்சுக்கிங்களா, ஏன்னா இப்போ வரது எல்லாமே ஹெச்டிஎம்ஐ பாக்ஸ், அதனால் ஹெச்டிஎம்ஐ கேபிள். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் டெஸ்ட் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், செட்டாப் பாக்ஸ்லேருந்து டிவிக்கு ஒரு கனெக்ஷன், ஹெச்டிஎம்ஐ கேபிள், ஹெச்டிஎம்ஐ கேபிள் மூலமா ஒரு கனெக்ஷன் எடுத்து போயிடுவோம். அப்போ என்ன ஆகும், சவுண்டு வந்து டிவியில் மட்டும் வரும், ஹோம் தேட்டரில் வராது. ஏன்னா நம்ம என்ன ஹோம் தேட்டர் கனெக்ட் பண்ணல, டிவியில் மட்டும் சவுண்டு வரும். இப்போது எனக்கு டிவிலேருந்து ஹோம் தேட்டருக்கு சவுண்டு வரணும், ஓகேங்களா, டிவிலேருந்து ஹோம் தேட்டருக்கு சவுண்டு வரணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க, செட்டாப் பாக்ஸ்லேருந்து ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து டிவிக்கு போகிறீங்க. டிவியில் இப்போ வர டிவிலாம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஓல்டுலாம் சொல்ல, இப்போ வர டிவியில் மினிமம் உங்களுக்கு மூணு போட்டாவது கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. குறைஞ்சபட்சம் ரெண்டு போர்ட்டுக்கு மேலே தான் இருக்கும், மூணு போட்டு நாலு போட்டு கண்டிப்பாக வந்துடும். இதில் நீங்கள் எந்த போட்டு வேணாலும் போடலாம், டிவிலேருந்து செட்டாப் பாக்ஸுக்கு வந்து உங்களுக்கு சவுண்டு வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. நம்ம செட்டாப் பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு டிவியில் மட்டும் சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம டிவியிலிருந்து ஹோம் தேட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில், ஓகேங்களா, இந்த இங்கே ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்கு பாருங்கள், இது வந்து ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸு, இதிலிருந்து நம்ம டிவிக்கு கனெக்ஷன் கொடுப்போம். எந்த போர்ட்டில் கொடுத்தாலும் சரி, இங்கே ஒரு ரெண்டு போர்ட், நான் கொடுத்த டிவி புது டிவி தான், சோனி டிவி, அதில் இங்கே இங்கே இந்த சைடில் ஒரு ரெண்டு போர்ட்டு, பேக் சைடில் ஒரு போர்ட்டு, மொத்தம் மூணு போர்ட் இருந்தது, மூணு போர்ட்டில் எது வேணாலும் கொடுத்துலாம். இப்போ நான் ஹோம் தேட்டர்லேருந்து எனக்கு சவுண்டு எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில், ஹெச்டிஎம்ஐயில் ஏஆர்சின்னு ஒரு போர்ட் இருக்கும், ஓகேங்களா, ஏஆர்சினா ஆடியோ ரிட்டர்ன் கோடுன்னு சொல்லுவாங்க, ஏஆர்சி போர்ட்டு. நீங்கள் ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதிலிருந்து தான் எடுக்கணும், வேறு எதில் இருந்தும் எடுக்கக்கூடாது, ஓகேங்களா. அதிலிருந்து மட்டும்தான், ஏஆர்சி போர்ட்டில் இருந்து மட்டும்தான் நீங்கள் ஆடியோ எடுக்கணும். ஓம் தேட்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஏஆர்சி போர்ட்டிலிருந்து தான் எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஏஆர்சி போர்ட்டு பாருங்கள், நல்லாவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏஆர்சின்னு. இது கொஞ்சம் பின்னாடி இருந்ததுனால சரியாக தெரில, ஏஆர்சி போர்ட்டு தான். ஏஆர்சி போர்ட்லேருந்து இப்போ வர ஓம் தேட்டரில் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இப்போ வர லேட்டஸ்ட் மாடலில் உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு கண்டிப்பாக இருக்கும், ஹெச்டிஎம்ஐ கேபிள் அதிலே கொடுத்துருப்பாங்க, அந்த கேபிளை எடுத்துகிட்டு வந்து இந்த ஏஆர்சி போர்ட்டில் போடுங்க. அப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெச்டிஎம்ஐ கேபிள் போட்டிருப்பீங்க, ஒன்று வந்து செட்டாப் பாக்ஸ்லேருந்து டிவிக்கு, நீங்கள் மூணு போர்ட்டில் எந்த போர்ட்டு போட்டாலும் சரி, ஹோம் தேட்டரு கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் செட்டாப் பாக்ஸ்லேருந்து டிவிக்கு போதும் இல்லை, அதை வந்து ஏஆர்சின்னு போர்ட்டு இருக்கும், அந்த போர்ட்டில் போடாதீங்க. மற்ற ரெண்டு போர்ட்டில் நார்மலாக ஹெச்டிஎம்ஐ ஒன், ஹெச்டிஎம்ஐ டூனு இருக்கும், அதில் போட்டுங்க. இப்போ வந்து எனக்கு டிவிலேருந்து ஹோம் தேட்டருக்கு வரணும் அப்படின்னா, டிவியில் ஏஆர்சின்னு ஒரு போர்ட்டு இருக்கும், அந்த போர்ட்டிலேருந்து எடுங்க, அந்த போர்ட்டிலேருந்து எடுத்து ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்படி கனெக்ட் பண்ணுன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹோம் தேட்டரில் சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். அது டால்ஃபியாக இருந்தாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி, ஹெச்டி சேனல்ஸாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஒரு சிலருக்கு ஹெச்டி சேனல்ஸ் வராது, ஹெச்டி சேனல்ஸாக இருந்தாலும் சரி, நார்மல் சேனல்ஸாக இருந்தாலும் சரி, டால்ஃபி ஆடியோவாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நார்மல் ஸ்பீக்கருக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வீடியோ கூட மேக் பண்ணி போடுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து லேட்டஸ்ட்டு டிவியில், லேட்டஸ்ட்டு ஹோம் தேட்டரில் உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு தான் இருக்கும், ஹோம் தேட்டர்லேயும் சரி டிவிலையும் சரி, ரொம்ப ஈஸியாகவே கனெக்ட் பண்ணலாம். செட்டாப் பாக்ஸ் டு டிவின்ற பட்சத்தில் ஹெச்டிஎம்ஐ கேபிள் எடுத்துகிட்டு வந்து எதில் வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் ஏஆர்சி போர்ட்டில் போடாதீங்க, ஏன்னா அதை வந்து நம்ம ஹோம் தேட்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். ஹெச்டிஎம்ஐ ஒன், ஹெச்டிஎம்ஐ டூ, ஹெச்டிஎம்ஐ த்ரீன்னு வச்சுக்கிங்களேன், முதல்ல ஹெச்டிஎம்ஐ ஒன்று வந்து ஏஆர்சி போர்ட்டு இருக்குது. அப்போது இங்கே செட்டாப் பாக்ஸ்லேருந்து டிவிக்கு போஸில் ஹெச்டிஎம்ஐ டூ இல்லை ஹெச்டிஎம்ஐ த்ரீ போடுங்க. இப்போ வந்து நம்ம நீங்கள் ஹோம் தேட்டர் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா, நம்மளது ஹெச்டிஎம்ஐ ஒன் தான் ஏஆர்சி, அப்போ ஏ அதிலிருந்து கேபிள், ஹெச்டிஎம்ஐ கேபிள் எடுத்துகிட்டு வந்து ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணுங்கள், சவுண்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதுலாம் இல்லை, ரெண்டே ரெண்டு கேபிள் தான், ரெண்டே ரெண்டு கேபிள் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.